ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து அக்கா தம்பி காம்பினேஷனில் வரும் இந்த ரெசிபி. இது வந்து குழந்தைங்க முதல்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடாதவங்க இருக்க மாட்டாங்க, விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ என்ன ரெசிபின்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, சாக்லேட். நாம் செய்ய போகிறது ஹோம்மேட் சாக்லேட் தான். அந்த ஹோம்மேட் சாக்லேட்டு என் தம்பி சூப்பராக செய்வார். அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம், அக்கா தம்பி காம்பினேஷனில் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் சாக்லேட்டு, லைட் சாக்லேட்டு, ரெண்டு விதமான சாக்லேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வேஃபர் பிஸ்கெட்டு, நம்ம கிட்கேட்லாம் சாப்பிடுவோம்ல நல்லா பொறு பொறுன்னு, அந்த மாதிரி டைப்பில் செய்ய போகிறோம். அதுக்கு வேஃபர் பிஸ்கெட்டு, ட்ரை நட்ஸ்லாம் வச்சுருக்குறோம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, வித விதமான ஜெல்லிங்க. சுட தண்ணியில் போட்டு தோல் உரிச்சி வச்சுருக்க ஒரு 20 பாதாம். டபுள் லேயர் செய்யறதுக்காக மில்கி பார் ஒயிட் சாக்லேட் வாங்கி வச்சுருக்குறோம். சாக்லேட் கவர் பண்ணுறதுக்கு பேப்பர், இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கூட கிடைக்கும். அதை செய்கிற மோல்டுங்க, இதில் தான் நம்ம இந்த மோல்டில் தான் எல்லாம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதில் தான் நம்ம நட்ஸு அந்த இது ஜெல்லி இதெல்லாம் நம்ம போட்டு விடுவோம். இப்போ இந்த சாக்லேட்டு, டார்க் சாக்லேட், லைட் சாக்லேட்டு, இந்த மோல்டு, அப்புறம் இந்த சாக்லேட் பேப்பர் ரேப் பண்ணுற இது, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினது வந்து வீனஸ் என்டர்பிரைசஸ்ன்ட்டு. அது வந்து வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்குது. ரெண்டு குவாலிட்டி இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இது இது வந்து ரொம்ப நல்ல தரமான இது. இது வந்து 300 ரூபாய் ரெண்டு பேக் சேர்த்து, 150 300 ரூபாய் ரெண்டு பேக் வாங்கியிருக்கோம். இந்த மோல்டு, இந்த ரேப்பரு, இந்த சாக்லேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே இடத்துல வாங்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோடைய அட்ரெஸ்ஸு, நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதை பார்க்கலாம். வாங்க ஸ்டவ் பற்ற வைக்கலாம். பிஸ்தா, முந்தரி, பாதாம் எல்லாம் சும்மா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதான் முந்திரி, பிஸ்தா, பாதாம் இது எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா செவந்து வரா மாதிரி பொறு 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 பொறுன்னு அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். தோல் உரிச்ச பாதாம் அதே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பொறு பொறு பொறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம், எடுத்துடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் நம்ம இந்த மூணு வகை நட்ஸையும் நல்லா பொடிச்சு வச்சிட்டோம். பாதாமில் வந்து சீவிக்கிட்டோம், மற்றதெல்லாம் கையிலே பொடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினாக நம்ம பாத்திரம் செட் பண்ணுறது தாங்க மெயின். இது வந்து அடியில் தண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே இந்த தண்ணி, நம்ம வைக்கிற தண்ணி வந்து பாத்திரத்துக்குள்ளார போகக்கூடாது. அதே அந்த அளவுக்கு இந்த கால்வாசி தான் இந்த பாத்திரமே போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோடைய அளவு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதில் தான் நம்ம அந்த டார்க் சாக்லேட் இதெல்லாம் போட போகிறோம். இதுவும் ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் சாக்லேட் ரொம்ப நாளைக்கு வராது, ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தட் வந்து டபுள் பாயில்டு மெத்தடு. அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த டார்க் சாக்லேட்டும் இது லைட் சாக்லேட்டு நம்ம சமமாக வச்சு பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு அந்த பிட்டர் இது ஜாஸ்தி வேணும் அந்த டேஸ்ட்டுன்னா, டார்க் சாக்லேட்டு 3/4 பாகமும் லைட் சாக்லேட் 1/4 பாகமும் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய விருப்பம் தான் எல்லாம். நாங்கள் வந்து சரி சமமாக போட்டு பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது, எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ 1/2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இப்போ இந்த பாத்திரத்தையும் இதில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, ட்ரை பாத்திரம். இதையும் நம்ம வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ நம்ம இதில் சாக்லேட் போட்டு அந்த சூட்லேயே அப்படியே மெல்ட் ஆகும். இந்த மாதிரி எல்லா பொடியூஸாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணி சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், அப்படியே நம்ம போடலாம். அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள்.
அப்படியே குயிக்காக ஆகுது பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த லெவலில் வரணும், பபிள்ஸே வரக்கூடாது, இதை இந்த மாதிரி லெவலில் வரணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த ஹீட்லேயே தான் இருக்கணுங்க. அந்த கிண்ண நம்ம பாயில் பண்ணோம்ல வாட்ரு, அந்த ஹீட்லேயே தான் வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கரண்டியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம நல்லா செட்டில் ஆகணும் அதில். அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணணும், ஒவ்வொரு பாதாமாக நம்ம இதில் வச்சிடலாம். ரெண்டாவது லேயர் இப்போ அதே மாதிரி செட்டில் பண்ணணும். நல்லா அப்படியே திக் திக் திக்கி இது பண்ணி இப்போ இது நம்ம ஃப்ரீசரில் 10 minutes வைக்கணும். போடுறது வந்து வேஃபர் லேயர். முதல்ல ஒரு டிப் வந்து சாக்லேட்டு விட்டுக்கிட்டோம், இப்போ ஒரு லேயர் வந்து வேஃபர் பிஸ்கெட் வைக்கிறோம். இது நல்ல கிரன்ச்சியாக இருக்கும், அந்த கிட்கேட் மாதிரி. இதை பாருங்க, இப்போ வந்து வேஃபர் பிஸ்கெட் வச்சு அது கிட்கேட் மாதிரி நல்லா சக் சக் சக்குன்னு கடிக்கலாம். அந்த மாதிரி இது மோல்டு வச்சு ஒன்று நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே 10 minutes. டபுள் லேயர் சாக்லேட் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் இப்ப மெல்ட் பண்ண போறோம். டெய்ரி மில்க் ஒயிட் சாக்லேட், இது மில்கி பார் இப்ப மெல்ட் பண்ண போறோம். என் தம்பி அக்காக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க, இப்ப டபுள் லேயர் சாக்லேட் பண்றாரு. அக்கா தம்பி பாசத்தை சாக்லேட்ல ஸ்வீட்டா காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி யாராவது காமிட்டீங்களா? இப்போ டபுள் லேயரும் மெல்ட் பண்ணி வச்சாச்சு, டார்க் சாக்லேட் லைட் சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு, ரெண்டுமே இருக்குது. இப்போ அப்படி அழகா வருது பாருங்க, ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட். இப்போ டபுள் லேயர் சாக்லேட் ஹார்ட்ல போட போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம லேயர் வந்து ஒயிட், அடியில அந்த சுடதண்ணி அப்படியே தான் இருக்கணும். அந்த பாத்திரத்தை மட்டும் ரிமூவ் பண்ணாதீங்க, அது மேல அப்படியே அந்த சாக்லேட் இருக்கணும், அந்த ஹீட்லேயே தான் இருக்கணும் அந்த பெல்ட், அப்படியே அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம டார்க் சாக்லேட் போட போறோம். அடுத்த லேயரு ஹாட் கலர்ஃபுல்லா இருக்கணும்னு வாங்க, நாங்க ரெண்டு கலர்ல காமிக்கிறோம் ஹாட் சாக்லேட். இதே மாதிரி செட்டில் பண்ண வேண்டியதுதான். நம்ம மூணு வகை பார்த்தோம், முதல்ல பாதாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேஃபர் பிஸ்கெட் வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஹாட். இது 2 colors, ஒயிட்டும் டார்க் சாக்லேட்டும் வச்சு 2 colors வச்சு ஹாட். இது மூணு வகை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நட்ஸு எல்லாம் ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, அந்த பிடிச்சி வச்ச நட்ஸை வச்சு இப்போ நம்ம சாக்லேட் பண்ண போகிறோம். நான் அந்த மோல்டு நம்ம டிஃப்ரெண்ட் மோல்டில் அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி 1/2 spoon சாக்லேட்டு, டார்க்கும் லைட்டும் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டு 1/2 spoon போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் நம்ம பொடிச்சு வச்சதெல்லாம் போடணும். இப்போ முதல்ல இதை போர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடிச்சு வச்ச ட்ரை நட்ஸை சேர்த்துக்கிறோம். நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம், அது மேலே இன்னொரு லேயரை சாக்லேட் விடுறோம். வறுத்து பொடிச்சதுனால க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த இது. இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். இது விதவிதமான மோல்டு, ஹார்ட்டு டைமண்டு விதவிதமாக இருக்குது. இதில் ஒயிட்டும் டார்க்கும் போட்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து இது ஒயிட் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போவோம். அப்போ தான் ரெண்டு லேயர் கரெக்டாக அழகாக தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாதாம் சாக்லேட்டை ஊற்றி விட்டுச்சோம்ல மோல்டில், அது நம்ம எடுக்கிறோம். இதை பாருங்கள் எப்படி நல்லா செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இதை வந்து நான் அப்படியே தட்டுறேன். இதை பாருங்கள் இப்போ எல்லாம் வரப்போகுது பாருங்கள். மந்திரமில்லை மாயமில்லை, அப்படியே தட்டின உடனே எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். வேஃபர் பிஸ்கெட் சாக்லேட் ரெடி. டபுள் லேயர் சாக்லேட் ஹார்ட்டில் நம்ம இது போட்டோம். இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதை பாருங்கள், ஒரு தட்டு தான், அவ்வளோதான்.
அவ்வளோதான். டபுள் லேயர். ஒன்று நானு, இன்னொன்று எங்கள் வீட்டுக்காரரு. எங்கள் அப்பா வந்து பின்னாடி கை காட்டின்னு இருக்கிறார். ஒன்று நானு, இன்னொன்று எங்கள் வீட்டுக்காரர். டபுள் லேயரு. கல்யாண வயசில் பசங்களாம் வச்சுட்டு இதுங்க லவ்ஸ்ன்னு நினைக்காதீங்க, சும்மா காமெடி. இப்போ ரேப் பண்ணுறாங்க, இதை பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த மாதிரி ரேப் பண்ண வேண்டியது தான். என்ன ஷேப்பில் போட்டிருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபேன் காற்றுலாம் படக்கூடாது, காற்றெல்லாம் படக்கூடாது. நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே இதை உடனே ரேப் பண்ணிடணும். காற்று போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்பப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் கால் பாகம் செய்தேன், தம்பி முக்கால் பாகம், ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக ஹோம்மேடு சாக்லேட் எப்படி செய்கிறது என்ன எல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம். இது ஃபாரின் சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கவங்க இது. இது வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் கூட அவ்வளோ இது குவாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நம்ம வீட்லேயே நட்ஸ் எல்லாம், நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம செய்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இதை ஃபாலோ பண்ணி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கு எல்லாம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதோடு நாங்கள் கடையை சாத்திக்கிறோம். ஓகே, பாய் பாய் சொல்லிடு. வீணை சாக்லேட் கிட்டாரா? சாரி.